ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன் சேனல் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லா வேலைகளையும் வேக வேகமாக செய்கிறோம் காலையில் எந்திரிச்சுறதும் ப்ரஷ் பண்ணுறதும் சரி சாப்பிட்றது குளிக்கிறதுன்னு எல்லாத்துலேயும் வேகம் காட்டுறோம் பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நல்லா பற்களால் அரைச்சி கூழ் போலாக்கி அப்புறம் தாங்க சாப்பிடணும் இது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படாது நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி குளிக்கிறது வந்து ஈஸியாக வேகமாக குளிச்சிடுறோம் ஆனால் இந்த எண்ணெய் எடுக்கும் எடுக்கும்போது மட்டும் நம்ம ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் குழியுக்கு ஏற்ற தினங்கள் என்னென்னா ஆண்களுக்குனால் புதன் சனிக்கிழமையும் பெண்களுக்குனால் வெள்ளி செவ்வாய்க்கிழமையும் ஆகுங்க ஞாயிற்றுக்கிழமையில் வந்து எண்ணெய் குழியிலே எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகு கெடும் உடல் அமைப்பு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க எண்ணெய் குளிலுக்கு ஏற்ற நேரம் என்னென்னா காலையில் ஆறு டு ஏழு மணி அந்த டேங்கில் நீங்கள் வந்து குளித்து முடிச்சிடணும் எண்ணெய் குளிலுக்கு ஏற்ற எண்ணெய் நல்லெண்ணெய் இதை மிதமான சூட்டில் சூடுபடுத்தி உச்சந்தலையிலிருந்து உடல் முழுவதும் தேய்க்கணும் இதில் நீங்கள் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்கணும் இதோடு நீங்கள் வெயிலில் போய் சன்லைட்ல சன்லைட்லேருந்து கிடைக்கிற விட்டமின் டி உங்கள் போன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இதனால் எலும்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராதுங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின்னில் இருக்கிறவங்க அதாவது வறண்ட சருமம் இருக்கிறவங்க இந்த எண்ணெய் குழியலை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் தெரியும் இந்த எண்ணெய் குளியலுக்கு குழியுக்கு தான் யூஸ் பண்ணணும் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக தண்ணியில் தான் குளிக்கணும் குளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடாது அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வெது வெதுப்பான சுடுநீர் குடிக்கிறது வந்து ஹெல்த்துக்கு நல்லது சம்மர் டைமில் வந்து பாடி ரொம்ப ஹீட்டாகும் நம்ம உடம்புக்கு வந்து பல நோய்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே உடல் சூடுதாங்க இந்த எண்ணெய் குளியல் வந்து நம்ம பாடியோட ஹீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஏற்படுற ஹார்மோன் இம்பேலன்ஸையும் சரி செய்யுங்க ஸோ மைண்டு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் முக்கியமாக தலைக்கு குளிக்கும்போது அந்த நாள் வந்து அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு பிறப்பு இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த நாட்கள் வந்து குளிர்ச்சியான நாட்கள் ஆகும் ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச குளித்ததுக்கு அப்புறமா அந்த டேயில் நீங்கள் பகலில் தூங்கக்கூடாது நைட்டில் தான் தூங்கணும் ஹெவியான ஃபுட் ஐட்டம் எடுக்கக்கூடாது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் ஐட்டம் எடுக்கணும் கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம்ஸு பழைய சாதம் மோர் இளநீர் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை வந்து சாப்பிடக்கூடாது ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா பெண்களுக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் சரியாகும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை உடல் உஷ்ணம் கண்ணெரிச்சல் மூட்டு வலி கை கால் வலி இருந்தாலும் சரியாயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்